ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ரப்பு உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ரப்புங்கிறது வந்து ரஷ்யன் கண்ட்ரியோட ஒரு கரன்சி தான் ரப்பு. அது வந்து ரப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரப்பை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, நமக்கு வந்து அந்த ரப்பை வந்து நமக்கு ஃப்ரீயாக மைனிங் பண்ண கொடுக்குறாங்க. நம்ம டாலர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறோமோ அதேமாதிரி ரப்பையும் நம்ம வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வெப்சைட் எப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரப்பை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து ரெண்டு மெட்டீரியலில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையும் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே உங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இங்கே சைன் அப்னு கீழே இருக்கும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். அது மூலம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சைன் அப் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரஷ்யன் அவங்க சைட், இது ரஷ்யன் மொழியில் தான் இருக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காக சில டைம்ஸை வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேட் இந்த பேஜை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் இதாயிரும். ஆனால் பட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் யூசர் நேம், அடுத்தது வந்து உங்கள் பாஸ்வேர்டு, அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இந்த கோடை வந்து நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிடுங்க. நீங்கள் சைன் அப் பண்ண பிறகு வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் மெசேஜ் வந்து போகும் உங்கள் மெயில் அட்ரஸுக்கு. அது உங்கள் பாஸ்வேர்டு என்ன பண்ணியிருக்கீங்க, பாஸ்வேர்டு என்ன போட்டிருக்கீங்க உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்கும். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறப்ப அந்த லாக் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்துட்டு கம்மின் அமின் கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10.1 KHS போனஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த போனஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இது எப்படின்னா, இந்த பவர் இது வந்து ஒரு பவர், ஒரு மைனிங் பவர். இந்த மைனிங் பவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ரப்பு வந்து எனக்கு வந்து ஏன் ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 0.1 ரப்பு இருக்குது. இப்போ ஒரு எவரி அவருக்கு வந்து எனக்கு 0.01 ரப்பு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெர் டே வந்து எனக்கு 0.024 ரப்பு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் அங்கே பார்த்தா 163 ஒருத்தர் வித்ரா பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 589. நீங்கள் இதில் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மைனிங் பண்ணணும். மைனிங் பண்ணுற அளவு கொடுத்து உங்களை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸை வந்து எடுக்கலாம். இதை டெய்லி வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்து இதை சைன் அப் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் டெய்லி வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். ரப் அப்படின்னா இதுக்கு ரப் எங்கே வேலட்டுன்னு கேட்டிங்கன்னா, பேயர் வேலட்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம டாலர்ஸ், ரப், அந்த பிட்காயின் அந்த மாதிரி தான் சில கரன்சிஸ்லாம் இருக்குது. அந்த ரப்பு யூஎஸ்டி இதெல்லாம் சேமிக்கிறதுக்குன்னே பேயர் வேலட்னு ஒன்று இருக்குது. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப அந்த பேயர் வேலட்டோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த எப்படி பேயர் வேலட் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒட்டி மைனிங் ஆகிட்ருக்கும். எவரி அவர் வந்து நீங்கள் வந்து 0.01 ரப் வந்து எவரி அவர் ஏனாகிட்ருக்கும். நீங்கள் இங்கே 1 எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 0.1 ரப் ஆகும். டெய்லி வந்து நீங்கள் 2.4 ரப்பை வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் டெபாசிட் பண்ண விரும்புகிறவங்க டெபாசிட் பண்ணலாம். ரெஃபரல்ஸ் மூலமாக உங்களுக்கு சில ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறவங்க ஆட் பேலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேயர் வாலெட், நான் சொன்ன பேயர் வாலெட்டே தான். இந்த பேயர் வாலெட் மூலமாக நீங்கள் $1 வந்து டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் $1 வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மைனிங்ஸ் ஆகும், இந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஒரு அதேமாதிரி ரப்பு மாதிரி இது, இது பேயர் மாதிரி இது ஒரு வாலெட்டு. பர்ஃபெக்ட் மணியை வந்து அது ஒரு வாலெட்டு. இந்த மாதிரி இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வாலெட்டு, பேயர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் வாலெட்டு. அது மூலமாக நீங்கள் உங்கள் கரன்சி வந்து சேவ் பண்ணி வாலெட் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வித்ரான்னு பார்த்தீங்கன்னா 1 ரப்பு கூட ஈஸியாக நீங்கள் உங்கள் பேயர் வாலெட்டில் வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதோட எந்த ஒரு கரன்சியில் அவங்க நான் வித்ரா பண்ணல. அப்படி வித்ரா பண்ண நினைக்கிறவங்க இந்த வித்ரான்னு கொடுத்துட்டு எந்த பேயர் வாலெட் இருக்குது, வித்ரா இருக்குது அப்படின்னு பேயர் வாலெட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு, நீங்கள் இதில் கொடுத்துட்டு உங்கள் பேயர் வாலெட்டோட நம்பர் அட்ரஸை இதில் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கெட் ஒரு பின் வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ. நீங்கள் இப்போ தான் வித்ரா பண்ணணும், இல்லை இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ரெஃபர் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ரெஃபர் பண்ணல போனாலும் சில ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தருவாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு 20%, 10%, 3, 2, 1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அஞ்சு நீங்கள் பஸ் லெவலாக இருந்தால் 20%, செகண்ட் லெவலாக இருக்கிறப்ப 10%, தேர்ட் லெவல் அப்படின்னு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து குறையும். உங்கள் ரெஃபர் லிங்கே தான், இந்த ரெஃபர் லிங்க் என்னோட வீடியோக்கு கொடுக்குறேன். எடுப்பறவங்க இந்த ரெஃபர் லிங்கை ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த வெப்சைட்டில் தினைக்கும் நல்ல ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம். இல்லை எடுப்பறவங்க இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல ஒரு வெப்சைட் தான் அது. நீங்கள் ஒன் டைம் இதை வந்து சைன் அப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் பல அப்டேட்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.